Thank you. Hmm. எனக்கு வேண்டாம். மேடம், காஃபி. நில்லு. ஆஹா, அத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த காயத்ரி செத்தம் அவளை வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ராஜேஷி என்னெல்லாம் கூத்து பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. வீட்டுல ஒரு மனுஷன் நிம்மதியா காஃபி குடிக்க முடியல. இப்ப என்ன ஏழ்ற ஆரம்பிக்க போறான்னு தெரியல. ஏண்டி, நீ எல்லாம் யாரு? உன்னை யாரு கிச்சனுக்குள்ள நுழைய சொன்னது? உன்கிட்ட நான் காஃபி கேட்டேனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்து என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி வரலாம்னு நினைக்கிறியா? நீ காஃபிய குடுத்துட்டா நான் மனசு மாதிரி உன்ன மருமகளை ஏத்துக்கணுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி உரிமை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்ன வெட்டி போட்டுருவேன். காஃபி எடுத்து இவ மூஞ்சில ஊத்துனீங்க? இந்த அருவா எடுத்து இவளை வெட்டி போடுங்க, இல்லனா கிச்சன்ல இருக்க கிரசனை எடுத்து உன் மேல ஊத்தி கொளுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க வேண்டியதானே? போங்க, ஏதாவது பண்ணி என் பொண்ண உண்டலன்னு பண்ணுங்க. அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஹலோ, என்ன நக்கலா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அருவாள் எடுத்துட்டு வந்து ஏன் அத்தை முன்னாடி போட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம தென்ன விட்ட வர பேசுற? இங்க பாரு, நீ எதுவும் பேசாம அமைதியா ஒதுங்கி நின்னா உனக்கு மரியாதை. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ரொம்ப திமிரா ஒரு மார்க்கமா நடந்துட்டு இருக்க, பாக்குறதுக்கு பவ்யமா இருக்க, பண்ற எல்லா வேலையுமே கேடுத்தனமா இருக்க. என்ன பண்றது? உங்கள மாதிரி கிரிமினல் கிட்ட பேசும்போது அமைதியால இருந்தா வேலைக்கு ஆகாது. அதான் இப்படி கேடிய மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! இந்த இந்துவியும் அனிதாவையும் இப்படி நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறப்ப இதுவும் ஜாலியா தான் இருக்கு. இன்னும் நல்லா கேளு.